மெர்சல் வந்து விஜய் சாரோட தேர்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன். ஆடியோ லான்ச்சில் லோகோ பார்த்துட்டு மிரர் இமேஜில் பார்க்கும்போது எனக்கே அது விஜய் சாரோட பேர் தெரியுது, ஐ நல்லா இருக்கே அப்படின்ட்டு நானுமே அது கொஞ்சம் ஆச்சரியமாக தான் பார்த்தேன். அது பிளான் பண்ணி பண்ணோமான்னா ஆனஸ்ட்டாக இல்லை. துருவ நட்சத்திரம் கௌதமன் சார் வந்து கதை சொல்லி முடித்த உடனே நான் சொல்லிட்டேன், இது மாதிரி நான் போஸ்டர் கண்ணில் பார்த்துட்டேன், ஒரு பிக்சல் சேஞ்ச் இல்லாமல் நான் அப்படியே எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறேன். லக்கிலி அது நான் என்ன கண்ணில் பார்த்தனோ எக்ஸாக்டாக அதே ஒரு பிக்சல் மாறாமல் அப்படியே வந்தது. அதை எதுவுமே ப்ரெசென்ட் பண்ண உடனே ஒரே ஆப்ஷன் லாக் ஆகிடுச்சு. 96 லோகோ வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ரெண்டு நம்பர்ஸ் தான் இருக்க போகுது. ஸோ அதை வந்து என்ன இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுறதுன்ட்டு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தோம். ஸோ அது அந்த கதை வந்து ஒரு 90s போர்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் 90s எலிமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு அந்த 96 லோகோ ஃபார்ம் பண்ணியிருந்தோம். பரதேசி ஒர்க் பண்ணும்போது வலசர் மீட் பண்ண ஃபர்ஸ்ட் டே கதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். பக்கத்தில் இருக்கவங்களாம் கொஞ்சம் ஷாக் ஆகிட்டாங்க. அவர் வந்து ஸ்வீட்டாக, இல்லை நான் ரீசனாக தான் கதை சொல்லலை, இந்த பேரை கேட்கும் போது உனக்கு இன்ஸ்டிங்க்டாக என்ன தோணுதோ அதை கிரியேட் பண்ண, பேருக்கு ஏற்ற மாதிரி நானும் மாக்கப் ஒன்று ரெடி பண்ணி லோகோ ப்ரெசென்ட் பண்ணியிருந்தேன். அப்புறம் பயங்கரமான ஷாக் என்னென்னா, நான் என்ன ப்ரெசென்ட் பண்ணனோ அது வந்து ஆல்ரெடி அந்த ஷெட்யூல் அவங்க ஷூட் பண்ணியிருக்காங்க. ஹாய், ஐம் கோபி பிரசன்னா, விவேகம் மெர்சல் படத்தோட போஸ்டர் டிசைனர். நீங்கள் டிசைன் பண்ண அந்த மெர்சல் அப்படிங்கிற பேரில் மே அப்படிங்கிற கொம்பு வந்து 61, அதாவது தளபதி 61 அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணதுன்னு ஆடியன்ஸ் ஃபீல் பண்ணுறாங்க. அதை மைண்டில் வச்சு தான் டிசைன் பண்ணிங்களா? ஆனஸ்ட்டாக சொல்லணுன்னா மெர்சல் அதில் என்ன தெரியுதோ அதுதான். அதுக்குள்ளே இருக்கிற லேயர்ஸில் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சதுன்னா அது அப்படி அமைஞ்சிருச்சுன்னு எடுத்துக்கணும். அது பிளான் பண்ணி பண்ணோமான்னா ஆனஸ்ட்டாக இல்லை. மெர்சலில் அந்த காலமாடு வர்றது மட்டும்தான் ஐடியாவாக இருந்துச்சு. ஆடியோ லான்ச்சில் அந்த இன்விடேஷன் நான் லோகோ பார்த்துட்டு மிரர் இமேஜில் பார்க்கும்போது எனக்கே அது விஜய் சாரோட பேர் தெரியுது, ஐ இது நல்லா இருக்கே அப்படின்ட்டு நானுமே அது கொஞ்சம் ஆச்சரியமாக தான் பார்த்தேன். அது அமைஞ்ச விஷயம்தான். நீங்க ஒரு போஸ்டர் டிசைன் பண்ணும்போது என்ன விஷயத்தை மைண்ட்ல வச்சு டிசைன் பண்ணுவீங்க? மாஸ் ஃபேக்டர், இல்ல ஸ்டோரியை மைண்ட்ல வச்சு டிசைன் பண்ணுவீங்களா, இல்ல ஏதாவது ஒரு ஃபான்ட் ஸ்டைல புதுசா கிரியேட் பண்ணணும் அப்படின்னு டிசைன் பண்ணுவீங்களா? எனக்கு வந்து லக்கிலி நான் இதை ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். அது வந்து மூவி ரிலேட்டடா இல்லாமல் இருக்கலாம், ஒரு கேமிங்கா இருக்கட்டும், கார்ப்பரேட் பிராண்டிங்கா இருக்கட்டும், ஒரு வெப்சைட்ஸா இருக்கட்டும். ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 25 பண்ணிகிட்ருக்கேன். ஸோ லக்கிலி அது என்ன ஆயிடுச்சுன்னா, அது கதை சொல்லி முடிக்கும் போதே அந்த போஸ்டர் இன்ஸ்டிங்க்டிவாக கண் முன்னாடி வந்து நிற்கும். துருவ நட்சத்திரம் மைண்ட் கௌதமன் சார் வந்து கதை சொல்லி முடித்த உடனே நான் சொல்லிட்டேன், இது மாதிரி நான் போஸ்டர் கண்ணில் பார்த்துட்டேன், ஒரு பிக்சல் சேஞ்ச் இல்லாமல் நான் அப்படியே எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறேன், பிடிச்சதுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் செகண்ட் ஆப்ஷன் கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது நான் எப்படி வரும்னு, எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டேன். லக்கிலி அது நான் என்ன கண்ணில் பார்த்தனோ எக்ஸாக்டாக அதே ஒரு பிக்சல் மாறாமல் அப்படியே வந்தது. அதை எதுவுமே ப்ரெசென்ட் பண்ண உடனே ஒரே ஆப்ஷன் லாக் ஆகிடுச்சு. அன்றைக்கே லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் அது அப்படி தான் ஒர்க் அவுட் ஆகும். அவங்க சொல்லும் போது அது நம்மளை ட்ரிகர் பண்ணோம், ஒரு ஒரு விஷயம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு போகும். ஸோ அது 90% அது ஒர்க் அவுட் ஆகிடும். மெர்சலில் என்ன ஆச்சுன்னா அதுக்கு கான்ட்ராஸ்டாக ஆயிடுச்சு. நான் வந்து சொன்னவொடனே எனக்கு ஒரு போஸ்டர் வந்துச்சு, அதை வந்து நான் ரொம்ப ஆர்வமாக போய் ப்ரெசென்ட் பண்ணேன். ஆனால் வந்து நல்லா இருக்குது, அட்லீஸ்ட் வந்து பார்த்துட்டு இது நல்லா இருக்குது, நான் இன்னும் ஒரு வாட்டி வேறு ஏதாவது ட்ரை பண்ணலாமா அப்படி கேட்டிருந்தேன். ஸோ அப்படி ஒரு பிளாங்க் ஸ்லேட்டில் ஆரம்பித்தது தான் மெர்சல் லோகோ அண்ட் மெர்சலோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர். ஸோ எவ்ரி டைம் அந்த இன்ஸ்டிங்க்ட்டு, சில டைம் நீங்கள் அதை விடுறதுக்கும் ரெடியாக இருக்கணும். நான் எனக்கு வந்தது நான் கரெக்டாக தான் இருக்கும்ன்றது ரொம்ப பிடிச்சிட்டும் இருக்கக்கூடாது. சில இடத்துல அவங்களது தான் சோல், டைரக்டர்ஸ் கிட்ட தான் இருக்குது அந்த சோல். ஸோ நீங்கள் வந்து எங்கே ஆர்கியூ பண்ணணும், எங்கே விடணுன்றது அந்த பேலன்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மெர்சல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டருக்கு வந்து நான் நிஜமாகவே அட்லீக்கு தான் அந்த கிரெடிட்ஸ். மெர்சலோட ஃபோட்டோஷூட்டில் நீங்கள் கூடவே இருந்தீங்கல்ல, தளபதி என்ன சொன்னார்? மெர்சல் வந்து விஜய் சாரோட தேர்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன். கத்தியில் ரொம்ப கான்ஷியஸாக இருந்து நான் அது தெரியல கொஞ்சம்
போயிடுச்சு. மெர்சலில் ரொம்பவே எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஷட்டிலாக சொன்னாலே போதும் அந்த ஒரு இது இருந்துச்சு. ஸோ அதனால் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. உங்களை ரொம்ப வேலை வாங்கின ஒரு டைரக்டர் அப்படின்னா யாரை சொல்லுவீங்க? மணி சார் சொல்லுவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஓகே கன் பண்ணி அப்போது அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறோம் ரெண்டு பேரும் சேர்ந்து. ஸோ அப்போது வந்து நிறைய டைம் எடுத்துச்சு. ஸோ லோ ஆப்ஷன்ஸாக இருக்கட்டும், லோகோ ஆப்ஷன் தான் நிறைய டைம் எடுத்துச்சு. போஸ்டர் ஸோ அதை விட்டுலாம், இப்போ நம்ம போஸ்டர் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு போஸ்டர் ஃபஸ்ட் அட்டம்லேயே ஓகே ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா தான் நாங்கள் லோகோ லாக் பண்ணோம். ஸோ லோகோவுக்கு வந்து நிறைய ஆப்ஷன் எடுத்துச்சு. நான் யூஸ்வலாக வந்து ஃபர்ஸ்ட் அட்டம்லேயே க்ராக் பண்ணிடுவேன். ஆனால் இது ஓகே கன் பண்ணி மட்டும் கொஞ்சம் ரொம்ப டைம் எடுத்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் காற்றுவேலையடி ஈஸியாக க்ராக் ஆகிடுச்சு. ஸோ நான் நிறைய ஆப்ஷன்ஸ் ஒர்க் பண்ணது வந்து ஓகே கன் பண்ணி தான். 96 படத்தோட போஸ்டர் பற்றி சொல்லுங்க. ஏன்னா ஸ்டோரி பற்றின நிறைய விஷயங்கள் அதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கீங்க, அந்த ஒரு டிசைன் பற்றி சொல்லுங்க. 96 லோகோ வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ரெண்டே லெட்டர்ஸ், ரெண்டு நம்பர்ஸ் தான் இருக்க போகுது. ஸோ அதை வந்து என்ன இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுறதுன்ட்டு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தோம். ஸோ அது அந்த கதை வந்து ஒரு 90s ஒரு போர்ஷன்ஸ் இருக்குது, இம்பார்ட்டண்ட் கேரக்டர் ப்ளே பண்ணி. ஸோ அதனால் 90s எலிமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு, 90s நம்ம யூஸ் பண்ண நம்மளுக்கு 90s கிட்ஸ்க்கு தெரியும், சூப்பர் மாரியோ கேமாக இருக்கட்டும், ஒரு டிடிகே கேசட் ஆடியோ கேசட்டாக இருக்கட்டும், அது மாதிரி நிறைய எலிமெண்ட்ஸ் கோலிஸோட இருக்கும், இளையராஜா சாரோட பேர் இருக்கும். ஸோ 90s எலிமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு அந்த 96 லோகோ ஃபார்ம் பண்ணியிருந்தோம். அதாவது டைப்போகிராஃபி எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக யூஸ் பண்ணாலும் ஸ்டில் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமான்னு தெரியல. ஸோ அப்போது என்ன பண்ணலான்னு யோசிச்சிட்டே இருக்கும்போது சடனாக எனக்கு இந்த ஐடியா வந்தது. அதோடய ஃபர்ஸ்ட் லுக்கில் வந்து ரொம்ப சர்ரியலாக இருக்கிற மாதிரி ஒரு இமேஜ் அமைஞ்சது. அது ஆக்சுவலாக ஒரு படித்துறையில் உட்காந்துட்டுருக்காரு, அந்த தண்ணியில் மேகத்தோட ரிஃப்ளெக்ஷன் தான். ஆனால் அது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது வானத்தை பார்த்துட்டு வாலில் உட்காந்துருக்க மாதிரி இருக்கும், ஆனால் அது ஆக்சுவலாக படித்துறையில் இருக்கும். ஸோ அதனால் அது ஒரு சர்ரியலாக இருக்கணுன்றக்காக. விக்ரமேதா போஸ்டர் அவ்வளோ மீனிங்ஃபுல்லாக நிறைய டெப்த்தான விஷயங்கள் இருந்துச்சு. இதை டிசைன் பண்ண புஷ்கர் காயத்ரி உங்களுக்கு என்ன மாதிரியான இன்புட்ஸ் கொடுத்தாங்க? மெயின் வந்து எனக்கு அந்த ஸ்டோரி நரேட் பண்ணும்போது அது ஸ்பான்டேனியஸாக இன்ஸ்டிங்க்டிவாக ஒரு விஷயம் மைண்ட் முன்னாடி வந்துட்டு போகும், அதை கரெக்டாக டேப் பண்ணாலே அது ஒர்க் அவுட் ஆகிடும். ஸோ அப்படி அவங்க நரேட் பண்ணி முடித்த உடனே வந்த விஷுவல் தான் விக்ரமேதாவோட விஷுவல், பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஐ கான்ட்ராஸ்டில். ஸோ அப்படி இருக்கணுன்றது இம்மீடியட்டாக டிசைட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணும்போது லேயர்ஸில் மேஸ் ஐடியா, அந்த மேஸ்ன்ற ஒரு ஐடியா கம்ப்ளீட் கேம்பெயினில் ஃப்ரம் அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டர்லேருந்து 50th டே கிரியேட் வரைக்கும் அது கன்சிஸ்டண்ட்டாக அந்த கேம்பெயினில் அந்த மேஸ் ஐடியாவை யூஸ் பண்ணோன்றது ஒர்க் பண்ணும்போது தான் ஃப்ரீஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் ப்ரெசென்ட் பண்ண அப்புறம் அவங்க வெரி ஹாப்பி. ஸோ அது இன்டர்வல் பிளாக்காக இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே அந்த மேஸ் ஐடியா அதுக்கப்புறம் கன்சிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணோம். நம்ம சின்ன வயசில் சந்தாமாமா காமிக்ஸில் பார்த்துருப்போம், வேதாளமுக்கு கால் இருக்காது, ஒரு ஃப்ளார் வால் மாதிரி ஒன்று இருக்கும், அதை டைப்போகிராஃபியில் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு ஸ்கிரிபிள் பண்ணும் போதே வந்து வீல வந்து விக்ரமோட வால் அண்ட் வேதாளம்ல தாவோட இது வந்து வேதாளமோட வால். ஸோ இதை ஃப்ரீஸ் பண்ணி அது அந்த டைப்போகிராஃபி அந்த ஸ்கெட்ச் பண்ணும் போதே அந்த ஐடியா ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போ ஃபஸ்ட்டு பேசின மாதிரி அந்த பிளாக் அண்ட் ஒயிட் மேஸ் அப்புறம் இது, ஸோ எல்லா லேயர்ஸையும் ஒன்றா போட்டது தான் இந்த கேம்பெயின் ஐடியா. மற்ற போஸ்டர்ஸ் கம்பேர் பண்ணும்போது கத்தி படத்துக்கு நீங்கள் பண்ண போஸ்டர், கத்தி அப்படிங்கிற வார்த்தையை ஹரிசாண்டலாக எழுதாமல் வேர்டிக்கலாக எழுதியிருப்பீங்க, அதுக்கான காரணம் என்ன? முருகன் சார் மீட் பண்ண அன்னைக்கு நான் அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது சொல்லிட்டேன், முருகதாஸ்ன்றது ஒரு பெரிய பிராண்ட், விஜய் சார் ஒரு பெரிய பிராண்ட். ஸோ இந்த ரெண்டு பெரிய பிராண்ட் இருக்கும் போது நம்ம சிம்பிள் ரூட் எடுக்க முடியும். ஸோ அதனால் கத்தியில் வந்து தயவுசெய்து கத்தி ஏன் இருக்கணுன்ட்டு யாரும் கேட்டுறாதீங்க, நான் ஒன்று ப்ரெசன்ட் பண்ணுறேன் அது உங்களுக்கு பிடிச்சிருக்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஃப்ளாட்டாக ஒரு பிளாக் லோகோ ஒயிட் பேக்ரவுண்டில் ஒன்று கீழே ஒன்று வச்சு லெட்டர்ஸ் ஒன்று கீழே ஒன்று அடுக்கி காமிச்சிருந்தேன்.
அப்புறம் காட்டும் போது எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருந்தேன், வேர்ட்டிக்கலாக ஒரு லோகோ வந்து வேர்ட்டிக்கலாக மேலேருந்து கீழே வந்து இருக்கிறது வித்தியாசமாக இருக்கும். அண்ட் சப்கான்ஷியஸ் லெவலில் இது வந்து ஒரு சாம்ராய் ஸ்வார்டில் ஜாப்பனீஸ் லெட்டர்ஸ் இப் மேலேருந்து கீழே எழுதுவோம். ஸோ அதுதான் ஐடியா. ஆனால் இது சப்கான்ஷியஸ் லெவலில் கனெக்ட் ஆகும், நல்லா இருக்குன்னு சொல்ல தெரியும், பட் ஏன் நல்லா இருக்குன்னு சொல்ல தெரியலன்னு பரவாயில்ல. ஸோ அதுக்கப்புறம் அவர் வந்து அதுக்கு டெஃபினட்டாக நான் அவருக்கு தான் கிரெடிட்ஸ் கொடுக்கணும். அது வந்து அவர் அதை நம்பி அது ஓகே சொன்னார். அது ஒரு பெரிய ரீச் இருந்துச்சு. அது அப்படி அமைஞ்சதுனால லே அவுட்டுமே புதுசாக ட்ரை பண்ணுறதுக்கான விண்டோ ஓப்பன் பண்ணுச்சு. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தல தளபதி மாதிரியான பெரிய படங்களில் ஒர்க் பண்ணுறீங்க, அதே நேரத்தில் ஆரண்ய காண்ட மாதிரியான படங்களுக்கும் ஒர்க் பண்ணுறீங்க. ஒர்க் வைஸ் உங்களுக்கு எது ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும்? எல்லாமே சேலஞ்சிங் தான் டெஃபினட்டாக. ஏன்னா அங்கே வந்து ஃபேன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ரொம்ப கமர்ஷியலாக மாஸாக அது காட்டணும், அதே சமயத்தில் அது கிளாஸாக இருக்கணுன்றது. இது ஆரண்ய காண்டம் மாதிரி படங்கள் அதில் வந்து எக்ஸ்பிரிமெண்ட்டாக நிறைய பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதை இன்ட்ரெஸ்டிங்காக இன்னும் இன்னோவேட்டிவாக பண்ணலாம். பரதேசி படத்தோட போஸ்டர்ல பாத்தீங்கன்னா அதர்வாவை அப்படியே தலைகீழா காமிச்சிருப்பீங்க, இந்த ஒரு ஐடியா உங்களோடதா இல்ல பாலசார் கொடுத்ததா, அந்த ஐடியா பத்தி சொல்லுங்க. பரதேசி வந்து அந்த ஃபான்ட் வந்து அத்தென்டிக்கா இருக்கணும்ன்றதுக்காக நீங்க என்னதான் எழுதினாலும் அந்த பெண்ணோட கிரிப் அதை திருப்பி ரீக்ரியேட் பண்ண முடியாது. பால் பாயிண்ட் பென்லயோ மைக்ரோடிக் பென்லயோ எழுதினாலும் அது வராது. ஸோ அதுக்காக என்ன பண்ணேன்னா, 1900ஸோட பழைய பத்திரம் தேடி எடுத்து அதுலேருந்து ஒவ்வொரு லெட்டரா எடுத்து அந்த பரதேசின்ற லெட்டர் வேர்டு ஃபார்ம் பண்ணி அதை ஒரு லோகோவாக மாற்றணும். இது வந்து இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, நான் பரதேசி ஒர்க் பண்ணும்போது பாலசார் மீட் பண்ண ஃபர்ஸ்டே கதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டேன். பக்கத்தில் இருக்கவங்களாம் கொஞ்சம் ஷாக் ஆகிட்டாங்க, என்ன இவர் கதை கேட்குறாரு. அவர் வந்து ஸ்வீட்டாக, இல்லை இல்லை நான் ரீசனாக தான் கதை சொல்லலை, இந்த பேரை கேட்கும் போது உனக்கு இன்ஸ்டிங்க்டாக என்ன இன்ஸ்டிங்க்டிவாக என்ன தோணுதோ அதை க்ரியேட் பண்ணு அப்படின்ட்டு. என்ன காலகட்டம் தெரியாது, என்ன சூழ்நிலை தெரியாது, என்ன கதை தெரியாது. ஸோ பிளாங்காக வாண்டடாக தான் நான் பண்ண சொல்கிறேன். சரி ஓகே சொல்லிட்டு பேருக்கு ஏற்ற மாதிரி நானாக ஒன்று அசியூம் பண்ணி ஒரு மாக்கப் ஒன்று ரெடி பண்ணி லோகோ ப்ரெசென்ட் பண்ணியிருந்தேன். அப்புறம் பயங்கரமான ஷாக் என்னென்னா, அந்த நான் என்ன ப்ரெசென்ட் பண்ணனோ அது வந்து ஆல்ரெடி அந்த ஷெட்யூல் அவங்க ஷூட் பண்ணியிருக்காங்க. யூஷுவலாக நீங்கள் ஒரு போஸ்டர் டிசைன் பண்ண ஆரம்பிக்கும் போது என்ன மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவீங்க? லைக் ஸ்கெச்சிங் பண்ணுவீங்களா இல்லை அனிமேஷனில் ஒர்க் பண்ண ஆரம்பிப்பீங்களா, எப்படி ஸ்டார்ட் பண்ணுவீங்க? ஓ, பென்சில் பேப்பர்ஸ் தான். அது பென்சில் பேப்பர் அந்த ஹேண்ட் அண்ட் மைண்ட் கோஆர்டினேஷன் அதோட பர்ஃபெக்டாக வேறு எங்கேயும் கெட்டாகாது. ஸோ எண்டு ரிசல்ட் வந்து அது வெக்டராக சிஸ்டம்குள்ளே கன்வெர்ட் ஆகும், ஆனால் ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து பென்சில் அண்ட் பேப்பர்ஸ் தான். அது ஒரு படத்துக்கு இந்த போஸ்டர் டிசைனர் அப்படிங்கிறவர் எவ்வளோ முக்கியமான ஒருத்தர்? ஒரு டைரக்டர் வந்து எப்போ ஸ்கிரிப்ட் பவுண்டட் புக் ரெடி பண்ணுறாங்களோ அவங்க ப்ரொடியூசர் கிட்ட போய் பிச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பேஜில் அந்த லோகோ இருக்கணும், அதுதான் ஃப்ளேவர் அப்படின்ட்டு அங்கே ஸ்டார்ட் ஆகுது ஜேர்னி. படத்தோட 100th day ஃபங்க்ஷன் பேக்ட்ராப் சாண்டிஸ் வரைக்கும் அந்த டிசைனர் ட்ராவல் பண்ணுறார். ஸோ ஒரு கொரியோகிராஃபர் எடிட்டர் நடுவில் ஒரு எந்த ஒரு இதுவும் நடுவில் வந்து ஒரு பார்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க, பட் டிசைனர் ஃப்ரம் டே 1 to 100th day ஃபங்க்ஷன் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறாங்க. இப்போது மல்டிப்ளெக்ஸஸ் வந்ததுக்கப்புறம் தேட்டர் லைஃப் ஸ்பேன் சின்னதானதுக்கப்புறம் அந்த பஸ் க்ரியேட் பண்ணுறது சோஷியல் மீடியாவில் இதில் அந்த கேம்பெயின் ஐடியாலேயே வந்து கதையோட எசன்ஸ் கொண்டு வர்றது அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இப்போ